தமிழ்நாட்டையே உலுக்கிய நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளராக இருந்த முத்துக்குமார் கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட 8 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 2010 ஆண்டு புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் மாநில பொறுப்பாளர் முத்துக்குமார் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி இந்த வழக்கில் தொடர்புடைய 8 பேரை கைது செய்தனர். புதுக்கோட்டையை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் தீவிர விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரபாகரனின் ஆதரவாளர். இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகளிடம் பயிற்சி பெற்றவர். இவர் மீது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு உதவி செய்ததாக இவர் மீது வழக்குகள் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2010 ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளராகவும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வலதுகரமாக செயல்பட்டு வந்தவர்தான் முத்துக்குமார். இந்த நிலையில் கடந்த 29/11/2010 அன்று புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே இரவு 8:30 மணிக்கு முத்துக்குமார் மர்ம நபர்களால் ஜூஸ் கடையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. புதுக்கோட்டை டவுன் போலீசார் விசாரணை செய்த இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை கடந்த 11 ஆண்டுகளாக விசாரணை செய்து 8 பேரை கைது செய்தது. இதில் 2 நபர்கள் சிறையில் உள்ளனர். மற்ற 6 பேர் ஜாமீனில் வெளியே உள்ளனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கோபாலகிருஷ்ணன், இரண்டாவது குற்றவாளியாக பாஸ்கர், மூன்றாவது குற்றவாளியாக சக்திவேல் உள்ளிட்ட 8 பேர் குற்றவாளியாக சிபிசிஐடி போலீசார் வழக்கில் சேர்த்தனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இன்று இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி குருமூர்த்தி, குற்றம் சாட்டப்பட்ட 8 பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படாததால் அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட 8 பேரும் விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.